ஹாய் வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரித்துஸ் கிச்சனில் வாழை கருவாடு நெத்திலி கருவாடு வருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க நான் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அது கூட வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாடுலேயே உப்பு இருக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து அரை அரை ஸ்பூன் சேர்க்குறேங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் சேர்க்காதீங்க ரொம்ப காரமாக இருக்கும் நம்ம வறுக்கும் போது மசாலா கருகிடும் இது கூட வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க வந்து இதை நல்லா பெசறி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி இருந்ததுன்னா மசாலா வந்து கருவாடில் ஒட்டாது தனியாக போயிடும் தண்ணி சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ வாழைக்கருவாடு அதே மாதிரி பண்ணிடலாம் நான் கொஞ்சமாக செய்கிறனால ரெண்டுமே செஞ்சுருக்கேங்க அவ்வளோதான் இதை ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் அப்புறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு பேன் வச்சு அதில் வந்து நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் வறுத்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் போதுங்க அதிகமாக தேவைப்படாது இப்போ நல்லா காயட்டும் இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம எப்பயுமே கருவாடு வர்த்தோம்னா சிம்ல வச்சு தான் செய்யணும் இல்லைன்னா வந்து மேலே கருகிடும் உள்ளே வந்து கருவாடு வேகாது ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நாற்பது செகண்டுக்கு அப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் வந்து மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் கருவாடு வந்து நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு எப்படியும் வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க நீங்கள் சிம்லையே வச்சு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்குள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் திருப்பி விட்டாச்சு திருப்பி விட்டு கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னொரு வாட்டி மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க நீங்கள் சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப ஹார்டாயிடும் கருவாடு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது அவ்வளோதாங்க எல்லா பக்கமும் நம்ம நல்லா திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க இது இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும் இதில் நம்ம நெத்திலி கருவாடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கட்டும் அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் என்ன வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க வாழைக்கரோடு வந்து நம்ம சிம்லே வச்சு செஞ்சு எடுத்தோங்க இதுவும் சிம்லேயே தான் இருக்கணும் பட் வந்து மேலே நல்லா ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சு இதை நல்லா திருப்பி திருப்பி விடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அவ்வளோதாங்க திருப்பி விட்டு இது இருக்கட்டும் இன்னொரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கட்டும் பாரு நல்லா ஆகிட்டு இருக்குது இந்த டைம் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இது நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரைக்கு ரசம் சாம்பாருக்கெலாம் கருவாடு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க எவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் மொறு மொருக்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இதை கருவாடு மட்டும் தனியாக எடுத்துருங்க அவ்வளோதான் எடுத்துட்டேன் இப்போ அந்த மசாலாவில் நான் ரெண்டு கரண்டி சாப்பாடு போட்டு கிளறங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக சாதம் போட்டு நம்ம அப்படியே கிளறிக்கலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கடாயில் சாதம் போட்டு கிளறி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க அங்கே நல்லா ஆச்சு கருவாடு சாதம் ரெடி ஆகிடுச்சு கருவாடும் நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நான் உங்களை வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன் தேங்க் யூ